பொதுவாக மனுஷனுக்கும் மனசுக்கும் மரியாதை கொடுத்த மனுஷங்க இப்ப பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படி அகங்காரத்தோடு இருக்கிற நிறைய பேர், தான் எது பண்ணாலும் அதுதான் சரின்னு சொல்ற நிறைய மனுஷங்களுக்கு நடுவில், ஒரு சாதாரண இளைஞனுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம் தான் இந்த கதை. ஒரு கேஸ் பீர். டேய், இந்த கேஸ் பீரை கொண்டு கார்ல விடா. சரிண்ணா. கார்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தன் தானா இருக்கான். டேய், இந்த வயசுல இவ்வளவு குடிக்கிறானா? இவன் லவ்ல மட்டும் இல்லடா, லைஃப்ல ஃபெயிலியர் ஆயிருப்பான். அட, என்னன்னா நீ, லவ்ன்றது லைஃப்ல தானே இருக்கு. நீ என்னன்னா லவ் வேற லைஃப் வேறன்னு சொல்ற. ஒரு பெக் அடிக்கிற நேரத்துல ஒரு ஃபுல் அடிக்கு ஆசைப்படுறிய? தேவையில்லாம பேசாத, கடைமுறை நேரம் வந்துருச்சு, போ. அரைச்சது போல ராத்திரியில் சொப்பனத்தில் தவிக்க விடுறாளே, இந்த சோகம் எனக்கு மட்டும் நியாயமே இல்ல. நெஞ்சுக்குள்ள குண்டு ஊசி குத்தின போல எதுக்கு வீணாக காதலில் விழுந்த ராஜாவா நெஞ்சுக்குள்ள குண்டு ஊசி குத்துன போல, கண்ணுக்குள்ள பச்சை மிளகா அரைச்சது போல.
everybody say no to the love. Everybody say no to the love. Everybody say no to the love. No say no love. Say no. எங்கொக்கா மத்த இந்த லவ் சுகமான கிக்கா இப்போ நான் கிழிஞ்சு போன சொக்கா சுத்தி நிற்கும் பசங்களுக்கெல்லாம் நாலந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கே ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்ல சிங்கிள் ஆயிட்டேன் கண்ணை கட்டிதான் சுத்த ஒட்டியே நீ இல்லாம இப்ப ரொம்ப போரடிக்குதே முச்சு முட்டி செத்து போவே வெள்ள கட்டியே கனவு எல்லாம் கெட்டு போனதே அங்கே இங்கே கேட்டா ஊரெல்லாம் சொல்லுவாங்க டீசன்ட் பையன் நான் தானுங்க சரக்கு விலகி ஓடும் நாள் போய் ஃபுல் பாட்டிலுக்கு நண்பனை மாத்திட்டாளே காதலிச்சதும் ஆசை வச்சதும் என்னதான் கட்டிக்குவேன்னு கைப்பிடிச்சதும் நீ இல்லாம வாழ மாட்டேன் என்று சொன்னதும் இப்போ என்ன வச்சு செஞ்சதும் லவ் என்பது ஒரு மாயதானடா கால ரொம்ப கெட்டு போச்சு பேச்ச கேளுடா பொண்ணு நாளை அன்றும் இன்றும் துன்பம் தானடா பம்பு தும்பு ஒண்ணு மேல லவ் எல்லாம் தூக்கி வீசுடா லவ் கல்யாணம் எல்லாம் வேண்டாண்டா எதுவும் பண்ணாம இப்படியே இருந்துடணும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்க இந்த கல்யாணம் காதல் இதெல்லாம் வேண்டாம் எந்த ஒரு பிரச்சனையும் தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிற இளைஞர்களோட எண்ணிக்கை இப்ப அதிகமாயிடுச்சு என்ன இங்கே இருக்கோம் பா பயங்கரமாக தலைவலிக்குதே அடா என்னையா நீ நான் ஏற்கனவே ஆங்கூரில் இருக்கேன் ஆங்கூரை இறக்கி வரேன்ப்பா வா வந்து உட்காரு வா ரெண்டு ஸ்ட்ராங் டீ என்னங்க நீங்கள் ஆங்கூரோட செத்துட்டு இருக்கேன்னு டீ சொல்றீங்க கொஞ்சம் மோர் சொல்லுங்களேன் இவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா தேவையில்லாம இந்த கிழவங்கிட்ட நம்ம மாடிக்கிட்டோமே இப்ப சொல்ற தம்பி 50 வயசை கடந்தும் நான் நல்லா தான் இருக்கேன் உனக்கு இப்ப 25 கூட ஆயிருக்காத உன்னை போதையில பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஆமா உன் பிரச்சனை தான் என்ன பிரச்சனையா சம்மந்தப்பட்டவங்களே என் பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டாங்க இவரை தீர்த்து வச்சிருவோம் கேட்டேன்டா தம்பி சிறிதாம மூர்த்திக்கு அணில் வந்து சேவை பண்ணிச்சான் அந்த மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேனா சொல்லு இதெல்லாம் என் தலையெழுத்து அட என்ன விட்டுங்க சித்தப்பா இந்த சின்ன வயசுல இவ்வளவு வேதாங்கம் பேசுறேன்னா இவனுக்கு பெரிய அடி ஏதோ விழுந்திருக்கு என்னன்னு விசாரிப்போம் டேய் தம்பி வேதாந்தெல்லாம் பேசுறதுக்கு எதுக்கு வயசு சித்தப்பா மனசுல கவலை இருந்தா போதாதா இந்த இதயத்தை பத்தி சொல்ல சயின்ஸ் இருக்கு உன் மனசுல என்ன இருக்கோ அத சொல்லுப்பா டேய் அழுகிறியா சிச்சி சித்தப்பா அழதப்பா பிறந்த உடனே எல்லாரும் சொல்ற முதல் வார்த்தை அம்மா ஆனா என் வாழ்க்கையில நான் முதல்ல சொன்ன வார்த்தை பசி அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பசிக்காக மரியாதை கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் யாரு என்னன்னு கேட்க நாதி இல்லாதவன் உலகம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம் நான் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பேன் அப்ப டிசைட் பண்ண எப்படி பிறந்தோமோ அப்படியே சாகணும் அதனால தான் இப்பவும் சரி எப்பவும் சரி நான் அனாதான் எல்லாரும் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா ஆ என்ன அம்மா ஆ என்ன ஆடு ஆனா நான் கத்துக்கிட்ட ஆ என்னன்னா ஆ என்ன அவகாசம் பா என்ன பசி
எல்லாரோட பார்வையிலையும் அனாதன்னா எல்லாராலையும் கைவிடப்பட்டவன் அர்த்தம். ஆனா என் பார்வையில அனாதன்னா எல்லாரையும் விட்டுட்டவன் அர்த்தம். அம்மாவோட பாசத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய வயசுல பசிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பாவோட தோல்ல ஊறு சுத்த வேண்டிய வயசுல பல பேர்கிட்ட அடி வாங்கினவன், நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டேன். எனக்கு நடுவுல இது ஒரு டார்ச்சர். ஓம் நம சிவாயா. யாரு நிக்காது என்ன சயின்ஸ் சென்ஸ் எல்லாம் நமக்கு என்னத்துக்கு? அண்ணன் கூப்டாரு வா. வாட் ப்ரோ என்ன சொல்றீங்க? என்னடா பேசிட்டு இருக்கற? அண்ணன் கூப்டறாருல வாடா. டேய் இவன்ட்ட என்னடா பேசிட்டு கூப்டறே? ஓகே ஓகே வாடா பண்றீங்க, விடுங்க ப்ரோ. அண்ணா வாயா புடிச்சிட்டு சொல்றல வா. டேய் இத தர டேய் குடுங்க டேய் 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 வாடா அண்ணா, ரொம்ப அர்ஜென்ட்னா. ஷட். வாட் ப்ரோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? போட போட அண்ணா. வணக்கம்டா அண்ணா. வணக்கம்டா. ஓட்ற வணவரே. Hey, cool. What, bro? Hey, Ayere. Okay, okay. Cool, cool, cool. Cool, man. Cool. American 3 Idiots மாதிரி செமையா மாட்டிக்கிட்டீங்கடா. டேய் குல்லா, ஃபேன போடுற. அண்ணா, கரண்ட் பில் தான் கட்டலையே, அப்புறம் ஃபேன் எப்படி சுத்தம்? டேய் மானத்தை வாங்காதடா, போட. அப்படி ஒண்ணு இருந்தா தானே போறதுக்கு. பெரியவள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்ன எதுக்காக தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லுங்க. எதிர்கால ஃபேஷன் டிசைனர், என்ன இப்படி தூக்கிட்டு வரீங்களா? இட்ஸ் எ ஷேம் டு மீ. அரிசி வாங்குறதுக்கு ரேஷன் கடையில கியூல நிக்கிற நீ என்கிட்ட ஃபேஷனை பத்தி பேசிட்டு இருக்கியா? என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? அண்ணா ரொம்ப அர்ஜென்ட்னா, ப்ளீஸ் போயிட்டு வந்துடுறா. சரி விஷயம் என்னன்னு சொல்லுங்க, எதுக்காக எங்களை தூக்கிட்டு வந்தாள்? இப்பதானா மேட்ருக்கு வந்திருக்கீங்க. ஆமா, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எப்ப கொடுக்க போறீங்க? சிட்டியில வட்டி வசூல் பண்றதுல நல்ல பேரை சம்பாதிச்சு மக்களை பயமுறுத்துற ஷேர்கான் அலியாஸ் பாய் கிட்ட இருந்து நாங்க ஆசைப்பட்டு 30,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம். நீங்க கொடுத்த டைம்குள்ள உங்களோட கடனை நாங்க திருப்பி கொடுத்துருவோம். அப்படி கொடுக்கலனா உங்களுக்கு பிடிச்ச தண்டனை நீங்க கொடுக்கலாம். இப்படிக்கு ஓம் நம சிவாய வினய், காலி அகில், சலூன் டோனி. மேக்கப்பை பத்தி கேளுங்க ப்ரோ, சொல்றேன். ஆனா இந்த கடனை பத்தி எனக்கு தெரியாது ப்ரோ. பக்தர்கள் போடுற சில்லறை இல்ல, நான் பொழைச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி சில்லறை வேலை நான் செய்ய மாட்டேன். இந்த கடனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. பணத்தை கொடுத்த வந்துட்டு இருக்கான், அது வரைக்கும் பொறுமையா இருங்க. என்னடா பேசிட்டு இருக்க? போற வழியில சொல்றேன்.
என்ன பத்தி உனக்கு தெரியாதா? அண்ணா என்னண்ணா ஏதோ சொன்ன? என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? உன்ன பத்தி இவங்களுக்கு இல்லண்ணா, பப்ளிக்கே தெரியாது. ஏய், முந்தா நாள் தான் ரேப் மர்டர் எல்லாம் பண்ணாரு தெரியுமாடா? இவரு ரொம்ப ஃபேமஸ். இப்பதான் புரிஞ்சது உனக்கு உண்மையிலே அது இல்லையாண்ணா? என்னடா இந்த வச்சுக்க தம்பி. ஓகேண்ணா வாங்கடா போலாம். ஆனா ஆனா ஒன் திங், நீங்க ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை யாருக்கும் சொல்லாதீங்க, கான்ஃபிடென்ஷியல். உண்மையிலே சூப்பர் தம்பி. நீ தம்பி எவ்வளவு நல்ல வந்து. இன்னைக்கு சிவா லேட்டா வந்தாண்டா. ஏ அவன் சொன்ன சொன்ன மாதிரி இருப்பான், கரெக்டா கொடுத்துருவான்டா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே இல்ல, நீ கவலைப்படாத. ஏ தம்பி, இந்தாங்கம்மா. உனக்கு ஒன்னும் ஆகலையப்பா. டேய் யாரா அவன்? டேய் நீ சாகிறதுக்கு ஏன் வேண்டிதான் கிடைச்சதா? டேய் உங்கள மாதிரி ஆளுங்களால தான்டா பல பேரோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம போயிடுச்சு. என்னடா பேசிட்டு இருக்கான் அவன்? டேய் நான் யாரும் தெரியல, மினிஸ்டரோட பையன்டா. அரச்சி வாய மூடு. நீ செய்யற வேலைக்கும் நீ பேசுற பேச்சுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா உங்ககிட்ட என்னடா பேச்சு? டேய் அவனை அடிங்கடா. அவனை வாங்கடா, வாங்க வாங்கடா. ஏய் ஏய் இன்னொரு தடவை ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணீங்க, மவன காலி ஆடுவீங்க. டேய் சாய் பிரியாணி ரெடியா? ஆ ரெடி. இங்க பார்சல் வேலை முடிஞ்சிடுச்சு, நான் எடுத்துட்டு வரேன். ரெடியா இரு. சரியா வச்சிரேன்.